வெல்கம் டு சென்னை சினிமாஸ். மக்களிடம் பாராட்டுகளை குவிக்கும் சூர்யா, மக்களிடம் திட்டுகளை வாங்கி தீர்க்கும் நடிகர் விஜய் சேதுபதி, இது குறித்த முழுமையான தகவலை தான் நம்ம இங்கே விரிவாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நடிகர் சூர்யா பத்திய தகவலை பார்த்தலாம். நடிகர் சூர்யா, இவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய ஹீரோ ஹீரோயின்கள் இப்படி பல்வேறு விதமான உதவிகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில சூர்யாவும் மிக சிறந்த ஒரு உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. முக்கியமா சூர்யா ஒரு அறிவிப்பை இப்ப வெளியிட்டு இருக்கிறார். நீங்க இங்க படத்துல பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த போன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நடிகர் சூர்யா ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார். உங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்ல விதமாக படித்து ஆனா மேற்படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் சூர்யா சொல்லியிருக்கிறாரு. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிச்சு அதுக்கு மேல வந்து வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால மேற்படிப்புக்கு போக முடியாத நிலை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட நபர்களுடைய முழு தகவல்களை இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்க. இத சூர்யா அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக வெளியிட்டு இருக்கிறாரு. சோ இது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் சேர்த்துதான் இந்த வேண்டுகோள். சோ உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் மாணவிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க ஏழைகளாக இருந்தாங்கன்னா இனிமே கவலையப்படாதீங்க, அவங்களுடைய படிப்பிற்கான முழுமையான ஒரு உதவிய சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிச்சயம் செய்வாங்க. சரி, ஓகே, அடுத்த தகவல் நம்ம விஜய் சேதுபதியை பத்தி தான். மக்கள் செல்வன் என்ற ஒரு அடைமொழியில இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. ஆனா கடந்த சில வாரங்களாகவே ரொம்ப மோசமான திட்டுகள் எல்லாம் விஜய் சேதுபதி வாங்கிட்டு இருக்கிறார். கேரளாவில வந்து அடிக்காத குறையாக அசிங்கசிங்கமாக விஜய் சேதுபதிய திட்டியிருந்தாங்க. அது எதுக்குன்னு நம்ம பாத்திரம்தான், சபரிமலை ஐயப்பன் தொடர்பான ஒரு சில விஷயங்கள் இவர் பேசியதுனாலதான். அடுத்து இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைக்கு இரவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு சென்னையில. இன்றைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா சென்னை நகரத்துல பல பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான பரபரப்பு ஏற்பட்டுச்சு. காரணம், ஒரு சினிமா தொடர்பான ஒரு போஸ்டர். ஆனா அது சினிமா போஸ்டர் அப்படிங்கறத பல பேருக்கும் வந்து இன்றைக்கு மதியத்திற்கு பிறகுதான் வந்து தெரிய வந்துச்சு. டேஷ் கோட ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் சென்னை நகரம் முழுக்க வந்து போஸ்டராக ஒட்டியிருந்தாங்க. ஸோ இந்த டைட்டில் பாக்குறப்ப பல பேருக்கு என்ன நினைச்சாங்க அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு, ஸோ அதாவது லவ் ஃபெயிலியர் ஆனவங்க யாராவது இந்த மாதிரி வந்து போஸ்டரை ஒட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து கடுமையான ஒரு கோபத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து ஆபாசமா வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா இந்த தகவல் கொஞ்சம் லேட்டா தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது டேஷ் கோட ஒரு பொண்ணு வேண்டும் அப்படிங்கிறது, கடலை கோட ஒரு பொண்ணு வேண்டும் அப்படிங்கிற ஒரு டைட்டில் புது படம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ இது மக்களுக்கு தெரிய வந்தவொடனே கடுமையான ஒரு கோபத்தில் மக்கள் செல்வன் மேலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹரஹர மகாதேவகி, அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா 90 ML, இருட்டாரை முரட்டு குத்து, இந்த மாதிரி நிறைய படங்கள், திருச்சாலைனா நயன்தாரா, இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வர்றதுனால தமிழ் கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்ப புதுசா இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு டைட்டில் ஒரு படம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணி இருக்கிறதுனால மக்களுடைய ஒட்டுமொத்த கோபத்திற்கு விஜய் சேதுபதி ஆளாகி இருக்கிறார். சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.